ஒரு கிராமத்துல சுரேஷ்னு ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. டேய் சுரேஷ், உன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலடா. அவ தொல்லை பண்ணாம இருந்தாதான் அதிசயம். சரி சரி, இன்னைக்கு என்னம்மா பண்ணா? நம்ம விக்கிற பால்ல தண்ணி கலக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டாடா. ஊரு ஃபுல்லா சொல்லிட்டா இவ நேர்மையா இருக்கேன்னு. நம்ம பொழப்புல மண்ணை போடுறாடா. சரி விடுங்கம்மா, போக போக சரியாயிருவா, நம்ம வழிக்கு வந்துருவா. எத்தனை நாள் இப்படியே இருப்பா? அப்பப்பா, என்ன வெயில்! போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும். என்ன ஏதோ கீழே இருக்கு, காசு மாதிரி இருக்கு. அட, காசுதான். இவ்வளோ காசை யார் இங்கே விட்டு போனதுன்னு தெரியலையே. யாரதா இருந்தா என்ன, பேசாம நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். சுரேஷ் அந்த பணக்கட்டை எடுத்துட்டு மனைவி மந்த்ராட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். சுரேஷ் அவன் மனசுல என்ன நினைச்சானா? அப்பாடா, யாராவது பார்க்கறதுக்காட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. மந்த்ராட்ட கொடுத்து ஃபஸ்ட்டு உள்ள பத்திரமா வைக்க சொல்லணும். மந்த்ரா, இந்த பணக்கட்டை நான் வேலையிலேருந்து வரும்போது கீழே இருந்து எடுத்துட்டு வந்தேன். இதை முதல்ல எடுத்து பீரோவில் பத்திரமா வெயி. ஏங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? கீழே கடந்து எடுத்தது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அவங்கள்ட்டயே கொடுத்துர்லாம். ஒருவேளை காசை தொலைச்சவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் அவங்கள்ட்ட கரெக்டாக ஒப்படைச்சிருவாங்க. இந்த பணத்தை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன். எங்கடா உன் பொண்டாட்டி மந்த்ராவை காணோம்? பசிக்குதுடா, ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ல அவளை. அட ஏமா, நீங்கள் வேற, நான் வேலை முடிச்சுட்டு வரப்போ கீழே ஒரு பணக்கட்டு இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பத்திரமா உள்ள வைடினா அதெல்லாம் தப்பு, கவர்மெண்ட்ல தான் கொடுக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போயிருக்காமா. நீ ஏன்டா அவள்கிட்ட கொடுத்த? நீ என்ன கூப்பிட்டு என் கையில கொடுத்துருக்க வேண்டியதானே. அவ தான் நீதி நேர்மன்னு இருப்பா, அவள்கிட்ட போய் கொடுக்குறியே. அப்ப அவ அப்படிதான் செய்வா. தப்பு பண்ணிட்டேம்மா. சரி விடு, நம்ம போய் சாப்பிடலாம். இதையே யோசிச்சுட்டு இருந்து என்ன பண்றது? என்னடா சுரேஷ், முகமே ஒரு மாதிரி இருக்கு. நைட்டு சரியா தூங்கலையா நீ? அந்த பணக்கட்டையே யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாம்மா, மனசே ஒரு மாதிரி சரியில்லை. சரிம்மா, நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வேலைக்கு கிளம்புற மணி ஆகுது. சுரேஷ் வேலையை முடிச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்போ அங்க ஒரு பானையை கவனிச்சான். என்ன பானை அது, நம்ம இடத்துல இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த பானையை நான் இங்கே பார்த்தது இல்லையே. யாரோ இப்போ நம்ம இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? நம்மளை மீறி யார் நம்ம இடத்துக்கு வந்தா? சுரேஷ் பானையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த பானையில ஒரு இலை வந்து விழுந்துச்சு. இலை விழுந்தோடனே ரெண்டு இலையா மாறிடுச்சு. என்னடா இது, ஒரு இலை தானே வந்து விழுந்துச்சு. ஒருவேளை இது மாயாஜால பானையா இருக்குமோ? சுரேஷ் பானையை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். இந்த தாட்டி அம்மாட்ட தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். வந்துட்டியா சுரேஷ்? இப்பதான் வந்தியா? சரி வா வா, சாப்பிடலாம். நானும் இதை சாப்பிடல, சேர்ந்து சாப்பிடுவோம். அம்மா, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்ல போறேன், சாப்பாடு இப்போ ரொம்ப முக்கியம். நான் சொல்றத கேட்டா நீங்க அசந்து போயிருவீங்க. என்னாச்சுடா, இப்போ வேற எதுலையாவது உன் பொண்டாட்டி நம்மளை மாட்டி விட்டுட்டாளா? எதை கண்டுபிடிச்சா? என்னத்த சொல்லி வச்சிருக்கா? சீக்கிரம் சொல்லு. அம்மா, இங்கே ஒரு பானை இருக்கு, ஃபஸ்ட்டு அதை பாருங்க. ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, பானை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன். நாளைக்கு இதில் சமையல் செஞ்சு தரேன்டா. அதுக்கு என்ன இப்போ? அட, அது இல்லைம்மா, இதில் ஒரு பொருள் போட்டால் ரெண்டா ஆகிருதுமா. இப்போ பாருங்க, இந்த பானையில் நான் அஞ்சு காசு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே டபுள் ஆகிரும் பாருங்கம்மா. பார்த்தீங்களாம்மா இந்த பானையோட மகிமையை? நம்ம இதை வச்சு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக ஆக்கிடலாம். அட ஆமாடா, ஏதுடா உனக்கு? நான் வயலில் வேலையை முடிச்சுட்டு அசந்து போய் உக்காந்துருந்தேம்மா. அப்போ தான் இந்த பானையை பார்த்தேன். எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யார் வச்சதுன்னு தெரியல. சரி சரி, இதை பத்திரமா எடுத்து வை. நீ இப்போ வந்தது யாரும் பார்க்கலல்ல, முக்கியமாக மந்த்ராவுக்கு தெரியக்கூடாது. தூக்கிட்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துருவா. நீதி நேர்மைன்னு நம்மளையும் வாழ விட மாட்டான்.
ஆமாம்மா, இந்த தாட்டி நான் ஏமாற மாட்டேன். பத்திரமா ஒளிய வச்சிருவோம். சுரேஷ், மந்த்ரா எங்கடா? ஆளையே காணோம். அவ காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்காம்மா. ஏதோ வேண்டுதல் இருக்கான், வர லேட் ஆகும்னு சொன்னான். சரி சரி, அப்போ அந்த பானையை எடு. இந்த செயினை போட்டு ரெண்டு செயினா ஆக்கிடலாம். ஒரு செயின் உங்க அக்காவுக்கு கொடுக்கலாம்டா. அம்மா, அந்த பானை 1 மணிலேருந்து 2 மணிக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. மற்ற நேரம்லாம் அப்படியே இருக்குமா. நானும் நேத்துலேருந்து ட்ரை பண்ணி இப்போதான் இந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், நீங்களே இப்போ வந்து கேட்டுட்டீங்க. இப்படியே கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் டபுள் ஆக்குனாங்க. ஏங்க, என்ன பண்ணுறீங்க? நீ என்னாச்சு? நீ எதை கேட்குற? என்ன பண்ணுறீங்க? எதுக்கு கேட்குற இப்போ அதெல்லாம் எனக்கு புரியல. இப்போ எதுக்கு இவ்வளோ தடுமாறுறீங்க? இல்லை எப்படி திடீர்னு இவ்வளோ ஆடு மாடெல்லாம் வாங்கினீங்கன்னு கேட்டேன். அதுக்கே இவ்வளோ தடுமாறுறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எனக்கு நல்ல லாபம் வருது, அதனால நம்மளால இவ்வளோ வாங்க முடிஞ்சிச்சு. கூல் கூல், எதுக்கு இவ்வளோ பதறீங்க? எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு தானே நான் கேட்டேன். அம்மா அம்மா, இந்த மந்த்ராக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு. மதியானம் என்கிட்ட எப்படி இவ்வளோ மாடெல்லாம் வாங்கினீங்கன்னு கேள்வி கேட்குறா. போச்சுடா, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே நடந்துருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பானையை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வேண்டாமா? அப்படியே எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம். கொஞ்ச நாளில் அவளே மறந்துடுவா. அப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ம், சரி சரி, வேறு என்ன பண்ணுறது? இவளை வச்சுக்கிட்டு ஒழிச்சு வச்சுடு. மந்த்ரா அவளோட அத்தையும் சுரேஷும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டா. அவளுக்கு இருந்த சந்தேகம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வாங்க வாங்க, நான் உங்களை ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரம் நீங்கள் போய் செக் பண்ண ஆரம்பிங்க. மந்த்ரா, யார் இவங்க? இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? என்ன செக் பண்ண சொல்லிகிட்ருக்க அவங்கள்ட்ட? நான் தான் அவங்கள வர சொன்னேன். நீங்களும் அத்தையும் நேற்று பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். நமக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ வசதி வந்துச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் ஆஃபீஸரை வர சொல்லி பானை எங்கே இருக்குன்னு பார்க்க சொன்னேன். உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி மந்த்ரா. நான் இப்போ என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ம், ஆரம்பிங்க ஆரம்பிங்க. மந்த்ரா சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை மேடம், நீங்களே பார்த்துக்கோங்க. செக் பண்ண வந்தவங்க பானையை கண்டுபிடிச்சி அதில் காசு வச்சு பார்த்தாங்க. ஆனால் இப்போது காசு டபுள் ஆகவே இல்லை. என்னம்மா, நீங்கள் சொல்கிறது கேட்டு வந்தோம், ஒன்றுமே ஆகலை. அது வெறும் சாப்பாடும் சாம்பார் வைக்கிற சட்டி தான். என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. என்னாச்சு, ஏன் இந்த பானை வேலை செய்யாமல் போச்சு? அத்தையும் சுரேஷும் நம்ம எது போட்டாலும் டபுள் ஆகும் தானே பேசிக்கிட்டாங்க. நம்மளே பானைக்குள்ளே போய் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்போம். பானைக்குள்ளே இறங்கின மந்த்ரா டபுள் ஆகிட்டா, ஏன்னா அது 1:30 இருந்துச்சு. சுரேஷ் சுரேஷ், பெரிய தப்பு நடந்துருச்சு. நீ ரெண்டு பேரா இருக்கிறத பார்த்தா, ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான். பானையில் நீங்கள் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கீங்கன்னு இறங்கி பார்க்கலான்னு உள்ளே போனேன். இப்போ ரெண்டு பேரா ஆகிட்டோம். என்னடா இது, ஒரு மந்த்ராவே தாங்காது. இப்போ இன்னொரு மந்த்ராவோட நீதி நேர்மை, ஐயோ, நான் ஊருக்கே ஓடிடுறேன். அட கடவுளே, இவ்வளோ பெரிய தப்பு நடந்துருச்சே. அம்மா சொல்கிற மாதிரி ரெண்டு மந்த்ராவோட நீதியை தாங்கவே முடியாது. உழைக்காமல் குறுக்கு வழியில் போனால் இப்படி தான் பிரச்சனையும் டபுளாக வந்து நிற்கும். எனக்கு அந்த பானையே வேண்டாம். இந்த மந்த்ரா ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக மாத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறேன். Subscribe for more videos.